ிருஷ்ணாம் நான் வாழ்த்துகிறேன் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கையில நமக்கு முன்பதாக எக்கச்சக்கமான போராட்டங்கள் பிரச்சனைகள் சவால்களை நாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அது நம்ம முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் உலகத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற சவால்களை பிரச்சினைகளை நாம் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனா நம்முடைய நிறைய பேருடைய தோல்வி இந்த நாள்ல அவங்க சொல்லுகிற காரியம் எங்களால ஜெயிக்க முடியல என்னால ஜெயிக்க முடியல அந்த பிரச்சனை என்னால மேற்கொள்ள முடியல நான் தோற்று விடுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ரீசன் ஃபார் ஃபெயிலியர் அவிசுவாசம் அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது நம்ம தோல்வியின் வார்த்தைகளை நம்ம பேசிக் கொண்டு இருப்போம் சொன்னா ஃபெயிலியரை குறித்து நம்ம அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்னால முடியாது என்னால செய்ய முடியாது நான் தோத்துருவேன் என்னால ஜெயிக்க முடியாது இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது இந்த கஷ்டத்தை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்து நம்மை அது ஜெயிக்க விடாதபடிக்கு அது செய்கிறது ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்துல தாவிது கோலியாத்துடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நாளில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தாவிது எப்படி கோலியாத்தை ஜெயித்தான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் தாவிது அந்த கோலியாத்தை போய் அவன் மீட் பண்றதுக்கு முன்பதாக அவன் செய்த ஒரு முக்கியமான காரியத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சாமியில் பதினேழு நாற்பத்தி ஐந்து அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவன் பேசின அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்போ அந்த பெலிஸ்டியன் வந்து கேட்குறான் கோலியாத் வந்து அவங்ககிட்ட சொல்றான் நீ என்ன ஒரு சின்ன பையன் என் கூட சண்டைப்பட வந்திருக்கிற வா உன நான் கொன்று நான் ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னுடைய மாம்சத்தை நான் இறையாக போடுவேன் அப்படின்னு அவன் சொல்லும்பொழுது தாவீது சொன்ன வார்த்தைகளை நாற்பத்தி ஐந்தாம் வசனம் அதற்கு தாவீது பலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்போ சொன்ன காரியம் என்ன உன்னுடைய ஆயுதங்கள் என்ன உன்னுடைய வெப்பன்ஸ் என்ன நீ கொண்டு வருகிற காரியம் என்ன நீ பட்டயத்தோடு வர ஈட்டியோட வர கேடகத்தோட வர ஆனா என்கிட்ட அந்த ஆயுதங்கள்லாம் கிடையாது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் ஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கின்ற பிரச்சனைகள் பெரிய மலையை போல இருக்கலாம் கோலியாத்தை போல இருக்கலாம் எனக்கு விரோதமாக வருகிறவர்கள் ஊழியத்தின் பாதையில் இருக்கலாம் வேலையின் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் எனக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய ஆட்கள் பெரிய பணக்காரங்க அவங்க வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது அவங்களுக்கு இந்த பிரச்சினையினால எப்படி நான் மேற்கொள்ள முடியும் நான் ஒரு தனி மனிதனாய் நிற்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் தாவிதுக்கும் அதே சூழ்நில்தான் தனி மனிதனாய் நின்று அவன் கோலியாத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது அவன் சொல்லுகிற காரியம் முதலாவது நாமத்தினால வருக சொல்றான் இரண்டாவது முக்கியமான தாவிது செஞ்ச காரியம் நாற்பத்தி ஆறாம் வசனம் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பெலிஸ்தருடைய பாலியத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்த பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் பரிட்சைக்கு போகிறதுக்கு முன்பதாகவே ரிசல்ட்டை சொல்றார் தாவீது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்பதாகவே ரிசல்ட்டை சொல்றார் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாகவே தாவீது யுத்தத்தினுடைய ரிசல்ட்டை சொல்றார் அவர் சொன்ன காரியம் அவன் தாவிதனுடைய வாயிலிருந்து வந்த அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பாருங்க அவன் என்ன சொல்லுகிறான் நான் இப்ப போறேன் நான் உன்னை கொல்ல போகிறேன் நான் உன்னை கொன்று என்னுடைய என்னுடைய ஜனங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கறது மாத்திரமல்ல இஸ்ரோலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எல்லாரும் தெரிஞ்சுவாங்க அப்படி அவன் ஒரு விசுவாச வார்த்தைகளை பேசி நான் அவனை ஜெயிப்பேன் அதுல வந்து அவன தோல்வியை பத்தி அவன் பேசவே இல்லை நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் நான் சாதாரண ஆடு மேய்க்கிறேன் மெய்ப்பன் என் கையில வந்து கூழாங்கல் தான் இருக்குது என்கிட்ட ஈட்டி இல்லை கத்தி இல்லை அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை அவன் எதையும் ஆனா அதான் உண்மை அதான் ஃபேக்ட் ஆனா அவன் சொல்லுகிற காரியம் என்ன நான் ஜெயிப்பேன் என்கிட்ட என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கல ஆனா ஜெயிப்பேன் ஏன்னா என் கூட வருகிறவர் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட நீங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்களா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது பலனே கிடையாது எனக்கு நான் போய் எப்படி இந்த போராட்டத்தை நான் மேற்கொள்ள முடியும் இந்த பிரச்சனையை எப்படி நான் ஜெயிக்க முடியும் உங்க நெகட்டிவா நீங்க பேசாதீங்க உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் நீங்க பேசாதீங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை ஜெயிக்க வைப்பார் அவருடைய நாமத்தினால நான் ஜெயிப்பேன் வார்த்தைகளை பேசுங்க கோலியாத்தை கொன்று அவன் ஜெயித்தான் இன்னைக்கு அதே போல நாமும் ஜெயிக்கும்படியா கர்த்தர் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமா எழுதி வைத்திருக்கிறார் தாவிது பேசின வார்த்தைகள் விசுவாசன் விசுவாசத்தின் வார்த்தைகள் அவன் பேசினது வெற்றியின் வார்த்தைகள் இன்னைக்கு நீங்க அந்த நெகட்டிவா பேசுறத நீங்க நிறுத்திட்டு என்னால முடியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஜெயிப்பேன் நிச்சயமா இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன் விசுவாசமான வார்த்தைகளை நீங்க பேசுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்